வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்புறேன். இது பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், யாரையும் இது பண்ணணும்னு சொல்லி கிடையாது. ஏன்னா இதனுடைய இதுக்குள்ளே இருக்க கஷ்டம், நஷ்டம், நேரத்தை செலவிடுறது, அதுக்கான ஒரு எல்லா ஹோப்புமே, எல்லா ஒரு அது அதை சார்ந்து என்ன பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அது எங்களை மட்டுமே சாரும், வேறு யாருமே வந்து இதில் ஒரு குற்றவாளியாக நிற்க மாட்டாங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நான் ஜஸ்ட் சொல்கிறேன், யாரையும் குற்றப்படுத்த கிடையாது, பட் இது உண்மை தான். ஓகேங்களா? இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு எடிட்டிங், ஒவ்வொரு எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டப்பிங்காக இருக்கட்டும், இல்லை வீடியோ போயிட்டு பார்த்திங்கன்னா எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு மேக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மோட்டிவில் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு நிறைய கஷ்டமும் இருக்குது, சில நேரத்தில் சந்தோஷமும் இருக்குது, எல்லாமே கலந்து தான் இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த வேலையை நாங்கள் பிடிச்சி தான் பண்ணுறோம், கஷ்டப்படுறோம்னு சொல்கிறத தவிர்த்துட்டு அந்த வேலை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் தான் நாங்கள் அந்த வேலையை பண்ணுறோம். இதில் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, ஒரு எவனோ யாரோ நம்ம பண்ணிட்டு போகிறத எடுத்து ஒரு மாதிரி திருடி போடுற அது போலலாம் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ரொம்ப தவறான செயல், அது பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எங்களோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா உலா வந்துட்டுருக்கு, நாங்களும் பார்த்துருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்து அந்த வீடியோ எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. எங்களுக்கு அவங்க வீடியோ எடுத்து திருடி போடுறது கூட எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியல. ஏன் அது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஓகே, உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கு, எடுத்து போடுறாங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து மூணாவது விஷயம். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரை பார்த்திங்கன்னா அவரை ஏமாத்துறாங்க. என்ன மாதிரி அதை சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க, நிறைய எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கணக்கு வழக்கு இல்லை, நிறைய பேர் சொல்லாலும் வச்சிங்களா, நிறைய கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணாங்க. ரஜன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட தான் நாங்கள் வேலை செய்வோம், ராஜன்கிட்ட தான் வேலை செய்வோம், ராஜன் பண்ணியிருக்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ராஜன் வந்து ஒன்லி கஸ்டமர்கிட்ட ஃபோனில் பேசுகிறதோட சரி, ராஜன் தினேஷ் கஸ்டமர்கிட்ட ஃபோனில் பேசுகிறதோட சரி, அதோட அவங்களோட இது எல்லாமே முடிஞ்சிடும். டைரெக்டாக கஸ்டமரை நாங்கள் ஃபேஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட வேலை எடுத்து செஞ்சு கொடுப்போம், ராஜனும் தினேஷும் கடைசியாக கூட சைட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ஹோப் கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. இதில் என்ன ஆயிருக்குனாக்கா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியராக போயிட்டுருக்கு. ஃபெயிலியர் ஆனதுனால லீக்கேஜ் வந்துட்டு கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, ரஜன் இந்த மாதிரி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை வச்சு பேசினாங்க. ஓகேங்களா? அப்போ நாங்கள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த மாதிரி வந்து உங்கள் பேரை வச்சு வந்து வேலை செஞ்சாங்க ராஜன், ஒரே லீக்கேஜ் ஆகிடுச்சு, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, வந்து எங்களுக்கு ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். மேடம், நான் உங்கள் ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணல மேடம் அப்படின்னு சொன்னேன். இல்லை ராஜன், உங்கள் பேர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க மேடம், நீங்கள் என்ன சொல்கிறதுனாக்கா நீங்கள் யார் அவங்களோட காண்டாக்ட் அனுப்புங்கன்னு சொன்னோம். அவங்க காண்டாக்ட் அனுப்பணும், கஸ்டமர் காசு எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, எல்லாம் செட்டில்மெண்ட்டாக இருக்குது, ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நாங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், மேடம் நீங்கள் என் அக்கௌண்ட்டுக்கு காசு போடல, நான் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி கொடுக்குறேன், பட் இந்த மாதிரி நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிற தப்பு தானே மேடம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிகேட்டர். சரி, நாங்கள் என்ன நீங்கள் அவங்க எப்படி மேடம் உங்கள் நம்பர் அவங்களுக்கு கிடச்சிதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஜஸ்ட்டு தேடி பார்ப்போம்ல, எப்படிடா கஸ்டமர் நம்பர் மூணாவது நபர் கிடச்சிது அப்படின்னு சொல்லி தெரியப்பதா, கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டுருக்காங்க. அந்த காண்டாக்டை எடுத்து கஸ்டமர்கிட்ட பேசியிருக்காங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டேரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள், இல்லைனா எங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள், டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட்டில் வந்து நம்பர் போடாதீங்க, கமெண்ட்டில் நம்பர் போட்டிங்கனாக்கா இது போல் ஒரு மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு யாரோட வீடியோவும் பார்த்திங்கன்னா எடுத்து எங்கள் சேனலில் இல்லை, எங்கள் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் சரி, எல்லா ஃபோட்டோவும் சரி, நாங்கள் இருந்து அணு அணுவாக ஒரு ஒரு பொருளை செதுக்கியிருக்கோம். ஓகேங்களா? வேறு ஒருத்தவங்களோட உழைப்பை நம்ம எடுக்கணுன்ற அவசியம் நம்ம கிடையாதுல்ல. இப்போ ஜஸ்ட்டு எங்கள் கடையோட நீங்கள் ஒரு பேனர் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, எங்கள் கடையில் இருக்க பேனரை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒருத்தவங்க பண்ண ஒர்க்கோடைய ஃபோட்டோ நாங்கள் எடுத்து மேக் பண்ணி பேனர் அடிச்சிருக்க போனோம். அதில் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும், நாங்கள் பண்ண ப்ராஜெக்டை நாங்கள் பேனராக கன்வே பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் எடுத்து வைக்கல. இப்போது நான் வந்து இதுலேருந்து சொல்ல விரும்புறது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஃபேப்ரிகேட்டர்கிட்ட ஜஸ்ட்டு சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேட்டராக இருக்கிற எல்லாருக்குமே, இப்போது என் ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, இல்லை உங்கள் யூடியூப்லேயும் சரி, மேபி உங்களுடைய பர்சனலாக நீங்கள் கஸ்டமருக்கு ஷேரே பண்ணாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா என்ன தான் வளர்த்து விடும். ஓகேங்களா? என்ன வளர்த்து விடும், 100% என்ன வளர்த்து விடும். என்னுடைய வீடியோவை உங்கள் சேனலில் போட்டு நீங்கள் வந்து ப்ரமோஷனே பண்ணால் கூட
அது பார்த்தி அதுக்கான க்ரெடிட் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னாக்கா என்னுடைய ஃபோட்டோவையும் என்னோடய வீடியோவும் பார்க்காத கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அதை பெருமையாக சொல்லல, ஏதோ ஒரு ஒரு 50% என்னை பார்த்துருவாங்க. எனக்கு தெரியாத கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் தெரியாதவங்க இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்டை உங்கள் வீடியோவில் எடுத்து போட்டாக்கா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பிளாக் மார்க் தான், ஓகேங்களா? அதை வச்சு உங்களால் கண்டிப்பாக வளர முடியாது. நீங்கள் வளரணும்னு நினச்சிங்கனாக்கா ஓனாக நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி உங்கள் சேனலில் போடுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் எடுத்து போடுறீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வீடியோஸ் எடுத்து போடுறீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கிங் வீடியோ வந்து ஒரு ஃபேப்ரிகேஷனோட மேக்கிங் வீடியோ பண்ணணும், இல்லை ஒரு ஜாலியோட மேக்கிங் வீடியோ பண்ணணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாரம் அதுக்கு நான் அஃபெக்ட் பண்ணணும். ஒரு வாரம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம் நிறுத்துறதுல சரி, காலம் போடணும், லிண்டல் போடணும், ராஃப்டர் போடணும், பர்லிங் போடணும், அப்புறம் டைல் லேட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேமரா எடுத்துகிட்டு போய் ஃப்ரேம் வைக்கலாமா, க்ளோஸ்அப் வைக்கலாமா, மிட்டு வைக்கலாமா, ஒயிடு வைக்கலாமா, எல்லாமே பார்த்து என்னுடைய மூளையும் என்னுடைய உடம்பும் அதுக்கு கட்டுப்பட்டு நான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை நான் ரெடி பண்ணுறேன். அது நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் எடுத்து உங்களோட சேனலில் வந்து போட்டுருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் எனக்கு ஒரு ப்ரமோஷன் தான், நான் பார்த்தீங்கன்னா உங்கள் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா வெளியே தெரிகிறேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்லது கிடையாது, ஓகேங்களா? இன்னொரு விஷயம், லாஸ்ட் டைம் கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியோட மேக்கிங் வீடியோ போட்டேன். அதில் கூட அப்போ கூட நான் வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது என்னென்னாக்கா ஃபேப்ரிகேட்டர் இந்த ஒர்க்கை எப்படி கற்றுக்கலான்னு சொல்லிட்டு என் வீடியோ பாருங்கள். ஏன்னா வந்து என்ன சார்ந்து நான் போடுற வீடியோ எனக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், கஸ்டமருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், என்ன போல இருக்க ஃபேப்ரிகேட்டருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், ஓகேங்களா? நான் அந்த ஜாலி வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஷூட் பண்ணேன், ஓகேங்களா? அந்த ஷூட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே காலையிலே 9:00 போயிட்டு ஈவினிங் 7 வரைக்கும் இருந்து, அதே மாதிரி அடுத்த நாளும் காலையில் 9 போயிட்டு ஈவினிங் 7 வரைக்கும் இருந்து, ஓகேங்களா, ரெண்டு நாள் ஷூட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி அது டப்பிங் பண்ணி ரொம்ப பிஸி. இந்த இடத்துல கேமரா வைக்கணும், இந்த இடத்துல கேமரா வைக்கக்கூடாது, இதை எடிட்டிங் பண்ணணும், இதை எடிட்டிங் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இந்த இடத்துக்கு என்ன பேசணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அணு அணுவும் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ரசித்து ருசித்து நான் கேமரா எடுத்து எடிட்டிங் பண்ணி நான் போட்டு ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதனால் எடுத்த வீடியோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொடுப்பேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸாக சொல்லுவேன், இல்லைனா ஒரு 3 நிமிஷம் போடுவேன். பார்க்குறவங்களோட கண்ணோட்டத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என்னுடைய உழைப்பும் இருக்குது, என்னை சார்ந்த என்கிட்ட வேலை செய்கிற நண்பர்களோட உழைப்பும் இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து போகிறீங்க என்னோடய வீடியோ, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்காது, எனக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஃப்ரேம் கிடைக்கணும், இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஃப்ரேம் கிடைக்கணுனாக்கா உங்களுடைய உழைப்பால் வந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் செஞ்சு உங்களோட சேனலை அப்லோட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம், நல்லதும் சரி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யாரோட மனசையும் வந்து ஒரு புண்படுத்துறதுக்கு கிடையாது, இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணும்னு மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஏமாந்துருக்காங்க, அதே போல் பார்த்திங்கன்னா எந்த கஸ்டமரும் இதனால் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். என்னுடைய கான்டாக்டும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும், தினேஷோட கான்டாக்டும் எல்லா வீடியோஸில் இருக்கும். சில தருணங்களில் எங்களால் ஃபோன் எடுக்க முடியாத நேரமும் இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடலாம், வாட்ஸ்அப்பில் போட்டிங்கனாக்கா நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டோம், ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நாங்கள் தான் வந்து இதுக்கு எல்லாமே ஓன், ஓகேங்களா? நான் வந்து சைட்டில் வராத நாட்கள் இருக்காது. இந்த ஒர்க்கு நான் இன்றைக்கி முடிச்சிருக்கேன், இந்த ஒர்க்கு அளவெடுக்க நான் வந்திருக்கேன், ஓகேங்களா? இந்த ஒர்க்கு ஃபேப்ரிகேஷன் பண்ணும்போது நான் வந்திருக்கேன், இப்போ இந்த ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு, இந்த நேரத்தில் நான் வந்து நின்றுருக்கேன், ஓகேங்களா? அதனால் நாங்கள் வந்து எல்லா சைட்டுமே நாங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஆந்திராவோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், பெங்களூர்லேயும் ஒர்க் நடந்திருக்கு, ஓகேங்களா? தமிழ்நாட்டோட கடைசி வரைக்கும் நாங்கள் போய் ஒர்க் பண்ணிட்டு வரோம், கன்னியாகுமரி வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு வரோம். அங்கே கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு போயிட்டு கஸ்டமர்கிட்டருந்து டைரெக்டாக பேசி கஸ்டமருக்கு வந்து ஐடியா கொடுத்து சார் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ண நல்லாயிருக்கும், இப்படி பண்ணலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கஸ்டமருக்கு முழுசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டை பார்த்திங்கன்னா நாங்கள் கையே வைப்போம், ஓகேங்களா? அதனால் என்னுடைய ஃபேஸும் தினேஷோட ஃபேஸும் எல்லாருக்கும் தெரியும், பட் இல்லையா என்னுடைய வாய்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், ஓகேங்களா? எங்களுக்கு நீங்கள் ப்ராஜெக்டை கொடுக்குறீங்க ரொம்ப நல்லது, நீங்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை கொடுத்ததுனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறவங்க தான் நாங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கீங்க.
நீங்களா இது போல தப்பை யாரும் செய்யாதீங்க, உங்களுக்கான ஒரு ஃப்ரேமை வளர்த்துக்குங்க, உங்களுக்கான ஒரு திறமையை வளர்த்துக்குங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குனாலும் எங்களை வாங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, வேலையில் ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லினாரா, நான் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துலையும் வந்துதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கேன். என்னை சார்ந்து இருக்க ஃபேப்ரிகேட்டர்ஸுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும், என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோ பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நான் யாரும் சொல்லி தெரியும். எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் அவைலபிளாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ இருக்கிற இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. முன்னாடி போட்ட என்னோடய யூடியூப் சேனலில் இருக்க மேக்கிங் வீடியோவில் எல்லா மேக்கிங் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா பிகினருக்காக இந்த வீடியோ போடுறேன், பிகினருக்காக இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி நான் வீடியோ போட்டு நான் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்களா, நானும் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்து இருக்க என்னை போல ஒரு இருக்கிற ஒரு ஃபேப்ரிகேட்டரும் நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனலை நான் ஆரம்பித்து இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், இவ்வளோ ஃபாலோஸ் வந்திருக்காங்க. நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நம்மளுடைய டீமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிறதும் நல்ல ஒரு வந்துன்னா ஒரு க்ரோத் இருக்குது எல்லாமே காட்டுதுன்னா. அது காரணம் பார்த்தீங்கன்னா என்ன போல ஒரு ஃபேப்ரிகேட்டர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை வளர்த்து விடணும் அப்படின்னு ஒரு நல்ல மனசோடு இருக்கிற கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஃபாலோ த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன்.